நம்ம சேனலை பத்தினும் தெரியாம இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சன் சர்ச் பண்ணிட்டு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க so that you get notified. ஹாய் வீவர்ஸ், வணக்கம், வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சன்ல என்ன ரெசிபி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன்னா, கோதுமை ரவையும் கோதுமை மாவும் கலந்து சூப்பரான தோசை ஊத்தலாங்க. ரொம்ப சூப்பரா கிறிஸ்பியா வரும். இங்க பாருங்க, நான் ஒரு வீடியோவுக்கு இடையில உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன், இது சரி ஒரு வீடியோவாக கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறதுனால தான். கோதுமை ரவையை ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து அந்த கோதுமை ரவைக்கு மட்டும் அளவாக உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா ஒரு ஹாஃப் அன் அவர் ஆனதுக்கப்புறம் அது ஆறிடும் நல்லா ஊறி போயிருக்கும். அது கூட உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவை சேர்த்து கரைச்சிக்கோங்க. இதில் உனக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் எது வேணால் போட்டுக்கலாம், பெப்பர் கூட போட்டுக்கலாம், ஜீரகப்பொடி போட்டுக்கலாம், அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. கேரட்டு அதெல்லாம் கூட துருவி கூட சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த தோசையை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் கோதுமை மாவு மட்டுமே சேர்க்க மாட்டீங்க, ஏன்னா வயதானவங்க இருக்கிறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ஹார்டாக மெல்ல முடியாது அப்படின்றதுனால இந்த கோதுமை தோசை எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டபுள் பீன்ஸு, கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பச்சையாக இருக்கிறது வந்து பிங்க் கலராக இருக்கும். இது காய வச்சு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினது, அவிச்சு வச்சுருக்கேன். அரவுப்பு போட்டு தோரம்பருப்பு போட்டு இட்லி சாம்பார். இது எப்படின்னா நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள், வேணுன்றவங்களுக்காக கடகடன்னு சொல்லிடுறேன். நான் ஃபுல்லாக தோரம்பருப்பு தான் போடுவேன், வேணுன்றவங்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாமே போட்டுட்டு அப்படியே மூடிட்டு ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டுருங்க. பருப்பு இருக்கிற இடமே தெரியாது. அப்புறம் எடுத்து மத்து போட்டு கடைஞ்சி வேணும்னா லெமன் புழிஞ்சிக்கோங்க, இல்லைனா புளி கொஞ்சமாக சேர்த்து கொதிக்க வச்சுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுங்க. இது மாதிரி சிம்பிளாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே அப்படியே கத்திரிக்காய் போட்டு வச்சாலும் சூப்பராக இருக்கும். பீன்ஸ், கேரட்டு, கத்திரிக்காயெலாம் போட்டு வச்சா அருமையாக இருக்கும். என்ன காய் வேணுமோ பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ ஆர்டினரியாக இட்லி தாங்க ஊற்றியிருக்கேன், வேகணும் பாருங்கள். மாவு கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த கோதுமை ரவையும் கோதுமையும் கரைச்சி தோசைக்காக வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும், ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவுள் பாயாசம் நம்ம வீடியோவில் வரும், செக் பண்ணி பாருங்கள். புதுசாக ஸ்வீட் செய்யணுன்ற குழந்தைகளுக்காக வேண்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுறேன், இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இட்லிக்கு இது மாதிரி தண்ணி கொதித்த உடனே இட்லி ஊற்றினா சூப்பராக இருக்கும். இது மாதிரி இந்த இட்லி பாத்திரம் வந்து கரையாகாமல் இருக்கணும்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுறீங்க பற்றியா, அந்த தோலை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை அரை பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் இதில் பாதி கட் பண்ணி போட்டு பாதி இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா இட்லி குண்டான்ல அடியில் கரைப்படியாமல் இருக்கும். இட்லி குண்டானும் பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து முதல்ல வந்து என்ன சுத்தம் வேணும், முதல்ல கிச்சன் சின்ன பொருளாக இருந்தாலும் எந்த பொருள் வச்சுருந்தீங்களோ அது நல்லா க்ளீனாக இருக்கணும். அதுக்காக வேண்டி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. குக்கரில் கூட உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் குக்கர்லேயும் சேர்த்து ஒரு தண்ணி போட்டு கொதிக்க வச்சுட்டு குக்கரை அலம்பிக்கலாம். நம்ம வெயிட் அலம்பும் போது கூட தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு இந்த எலுமிச்சம்பழ தோலை அதுக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த குக்கரும் அந்த குக்கரோட வெயிட்டும் சூப்பராக இருக்கும். அலம்பி பாருங்கள், க்ளீனாக இருக்கும். அது வந்து நமக்கு ஆரோக்கியமும் கூட, அது வந்து குக்கர் வெடிக்காமலும் விசில் வரத்துக்கு டைம் ஆகாமலும் பாதுகாப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா, இதாங்க இன்றைய சமையல். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடியோவை. அப்புறங்க தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அந்த கோதுமை மாவு மட்டும் போட்டோம்னா ஒரு மாதிரி இலி இலின்னு இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து சூப்பராக ஹோட்டலில் கொடுக்குற தோசை மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சாம்பார், தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, உளுந்து சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது கூட தேங்காய் சட்னி, கெட்டி சட்னின்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருமே, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.